தென்னகத்து காசி என்று அழைக்கப்படும் ராமேஸ்வரம் பகுதியில் அமைந்துள்ள தீர்த்த கிணறுகளை பாதுகாக்க பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் செல்லும் பக்தர்கள் கோவிலுக்கு உள்ளே அமைந்துள்ள 22 புண்ணிய தீர்த்தங்கள் மற்றும் கோவிலுக்கு வெளியே அமைந்துள்ள 84 தீர்த்தங்கள் உட்பட மொத்தம் 108 தீர்த்தங்களில் புனித நீராடினால் தங்களுடைய பாவங்கள் நீங்கும் என்ற ஐதீகத்தில் நீராடி வருகின்றனர். கடந்த 2013 ஆண்டிலிருந்து தன்னார்வலர் அமைப்பு கிணறுகளை தோண்டும் பணியில் ஈடுபட்டு வருகிறது. முதல்ல 13 வருஷத்துல ஹனுமன் தீர்த்தத்தில் முதல்ல வேலையை தொடங்கினோம். அதுக்கு எங்களுக்கு மாவட்ட நிர்வாகம் முழு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. கோவில் நிர்வாகத்தில் அனுமதி வாங்கி தூர்ந்து போன தீர்த்த குளங்களையெல்லாம் நாங்கள் சீரமைச்சோம். அதோடு நிறைய புதைஞ்சு கிடந்த தீர்த்தங்களையும் ஆக்கிரமிப்பில் இருந்த தீர்த்தங்களையும் இதுவரைக்கும் நாங்கள் சீர்படுத்தியிருக்கோம். அனுமான் தீர்த்தம், ராமர் தீர்த்தம், சக்கர தீர்த்தம், மங்கள தீர்த்தம், கிருஷ்ணர் தீர்த்தம் உள்ளிட்ட 44 தீர்த்தங்களை தற்போது வரை கண்டுபிடிக்கப்பட்டு பக்தர்கள் நீராடி வருகின்றனர். மீதமுள்ள தீர்த்த கிணறுகளை மீட்டெடுக்கும் முயற்சிகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. 2013 வருஷத்திலே இருந்து இப்போ வரைக்கும் 40 தீர்த்தங்கள் சரி பண்ணியிருக்கோம். சில இடங்கள்ல தீர்த்தத்தை இருக்கு, சில இடத்துல தீர்த்தம் இல்லை. தோண்டி கண்டுபிடிச்சிருக்கோம், பார்த்தும் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த மாதிரி 40வது தீர்த்தம் இங்க சம்பையில வந்து கிருஷ்ணர் தீர்த்தம். ராமேஸ்வரம் பகுதியில் ஆக்கிரமிப்பில் உள்ள மற்ற தீர்த்த கிணறுகளையும் மீட்டு மாவட்ட நிர்வாகம் பக்தர்களின் வசதிக்காக புனரமைத்து தரும்படி கோரிக்கைகள் எழுந்துள்ளன. ராமேஸ்வரங்கிறது ஒரு தீர்த்த ஸ்தலம். பல வருடங்களுக்கு முன்பாக ராமேஸ்வரத்துக்கு தீர்த்தமாட வர்றவங்க ராமேஸ்வரம் தீவு பகுதியில் இருக்கக்கூடிய 108 தீர்த்தத்திலையும் தீர்த்தமாடக்கூடிய வழக்கம் இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இயற்கை சீற்றங்களாலும் ஆக்கிரமிப்புகளாலும் பல தீர்த்தங்கள் ஒன்றுமே இல்லாமல் இருந்த இடம் தெரியாமல் போயிருச்சு. அதனால் அரசாங்கம் இந்த தீர்த்த கிணறுகள் அனைத்தையும் பொது பயன்பாட்டிற்கு, மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரணும்னு கேட்டுக்கிறேன்.